ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு செவன்த் ஸ்டாண்டர்டில் யூனிட் செவன் விஷுவல் கம்யூனிகேஷன் பார்க்கலாம் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது சரி இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபைல் ஃப்ரம் இயர் ஃபோல்டர் ஃபோல்டர்னால் என்ன ஃபைல்னால் என்னன்னு வேறுபடுத்தி அறிய போகிறோம் அடுத்தது வந்து எப்படி வந்து ஃபைலோ அல்லது ஃபோல்டரோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நிறைய ஆப்ஸ் பார்த்துருப்போம் அதே போல் இதுலேயும் அப்ளிகேஷன்ஸ்னு இருக்குது அந்த அப்ளிகேஷனில் பெயிண்ட்டு பெயிண்ட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை வச்சு எப்படி நம்ம இமேஜஸ் உருவாக்குறது அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து எப்படி நீங்கள் வீடியோ நீங்களே வீடியோ கூட உருவாக்கலாம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறதுன்னு தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் சரி ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் படிச்சிருப்பீங்க என்னென்ன பார்ட்ஸ் படிச்சீங்க ஞாபகம் இருக்கா சரி ஒரு தடவை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம் இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் நம்ம என்ன வந்து கண்ணால் பார்க்குறோமோ அது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் கீபோர்டு கீபோர்டில் நம்ம கண்டிப்பாக வந்து இன்புட் கொடுப்போம் அதாவது வந்து டைப் படிக்கிறதுக்கு பண்ணுவோம் மவுஸ் வந்து நமக்கு தெரியும் அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் அல்லது வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து நல்ல சிபியூ அதான் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அதுதான் ஆக்சுவலாக வந்து எல்லாமே அதில் தான் இருக்குது மற்றதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டருங்கிறது வந்து ஸ்க்ரீன் வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் மீதி எல்லாமே இதில் தான் நம்மளுக்கு வந்து மெமரி எல்லாம் எல்லாமே இங்கே தான் இருக்குது சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது தவிர நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் சாஃப்ட்வேர் அண்டு ஹார்ட்வேர் ஆல்சோ ப்ளேஸ் அது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் அதாவது வந்து இப்போது ட்ரைவ் போடுறீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேருங்கிறது அதுக்கப்புறம் நிறைய இருக்குது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருங்கிறது இன்னும் அடுத்த கிளாஸ் போகும்பொழுது நீங்கள் அதை பற்றி இன்னும் விரிவாக பார்த்துக்கலாம் இதுவுமே முக்கியமான ரோல் தான் கம்ப்யூட்டர் வந்து இதுவுமே முக்கியமான ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம ஏன் வந்து கம்ப்யூட்ரு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ நிறைய வேலைகளை எளிதாக செய்யக்கூடியது இதுனால் கம்ப்யூட்டர் இப்போ நம்ம ஒரு கணக்கு வழக்குகள் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அதை நம்ம எவ்வளோ தூரம் எ எழுத 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 டைமும் வந்து அதிகமாயிட்டே போயிட்டுருக்கோம் அதே போல் ஒரு கணக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது நிறைய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும் ஈஸியாக எல்லா வேலைகளையும் முடிச்சுக்க முடியும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சரி இதில் வந்து ஃபைல்ஸுன்னு சொல்லக்கூடியது இருக்குது முதல்ல வந்து ஃபைல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி இங்கே சொல்லியிருக்காங்க ஃபைலுங்கிறது நிறைய டைப் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ ஃபைல்னால் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரையோ அல்லது லேப்டாப்பையோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்ம செல்லுலேயே இருக்கும் பிடிஎஃப் ஃபைல் இதை எல்லாம் பார்த்துருப்பீங்க பிடிஎஃப் ஃபைல் இது வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய நாங்கள் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புகிறதோ அல்லது மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிடிஎஃப்னு போட்டிருக்கோம் அப்போ அது வந்து அதாவது டாட் வச்சு பிடிஎஃப்னு இருக்கும் இதெல்லாம் பிடிஎஃப் ஃபைல்ஸ் புரியுது அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அடுத்து ஒன்று வந்து எம்பி த்ரீ அதாவது வந்து சாங்லாம் கேப்பிங் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எம்பி த்ரீன்னு இருக்கும் இது கண்டிப்பாக இது ரெண்டுமே தெரியாத மாணவர்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக செல்ஃபோன் பயன்படுத்துகிற எல்லா மாணவர்களுக்குமே இது தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமேலே நிறைய ஃபைல் முக்கியமான ஃபைல் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் எக்ஸல் அது எக்ஸல்ங்கிறது நிறைய யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பிபிடி அப்படிங்கிறது நம்ம நிறைய வந்து கிரியேஷன்ஸை பண்ணலாம் சரி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்னும் போக போக அடுத்ததுலாம் பார்த்துக்கலாம் இதில் வந்து இதெல்லாம் ஃபைல்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் அதாவது இதில் வந்து இதுதான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்போ வந்து நம்ம பா ஒரு ஒரு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறின்னு வச்சுங்க இந்த இந்த டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறின்னு வச்சுங்க அப்போ அதில் என்ன பண்ணுவோம் டைப் அடிக்கலாம் ஒரு லெட்ரு ஒரு லெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதில் டைப் அடித்து அனுப்பலாம் அது மாதிரி பயன்படுத்துறதுக்கு வேர்டு ஃபைல் யூஸ் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும்னா ஃபைல்னால் என்ன அப்படின்னம்னா ஃபைல்னா என்ன அப்போ வந்து த அவுட்புட் வி கெட் ஃப்ரம் ஃப்ரம் எனி அப்ளிகேஷன் இஸ் காமன்லி ரெஃபர்ட் எஸ் ஃபைல் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறோம் இப்போ பெயிண்ட்டுங்கிற அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பெயிண்ட் பண்ணுறீங்க அது ஃபினிஷ் பண்ணிடுறீங்க அப்போ அது ஒரு ஃபெயிலாக அது வந்து ஒரு பெயிண்ட் ஃபைலாக மாறிடுது அது வந்து பெயிண்ட் ஃபைலாக மாறிடுது இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் த அவுட்புட் வி கெட் ஃப்ரம் எனி அப்ளிகேஷன் இஸ் காமன்லி நோன் as ஃபைல் த output we get கெட் ஃப்ரம் எனி அப்ளிகேஷன் இஸ் காமன்லி ரெஃபர்ட் file ஃபைல் எதுலேருந்து நம்ம வந்து ஒன்றுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாவே அது ஃபைலாக மாறிடும் சரி அடுத்தது ஃபோல்டர்னா folder பார்ப்போம் ஃபோல்டர்னா என்னென்னா a folder is a storage space that contain multiple files பாருங்க ஃபோல்டர்னா என்னது ஃபோல்டர் இஸ் எ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது வந்து சேமித்து வைக்கும் இடம் என்ன இடத்தை சேமித்து வைக்கிது நிறைய ஃபைலை கொண்டு போய் அதில் போட்டோம்னா அது ஃபோல்டர் நல்லா நான் வச்சுருக்கோம் ஃபைல் வந்து நம்ம அதுதான் பேசிக்குன்னு வச்சுங்க நல்லா வந்து வந்துடுது நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் அதை வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் ஒரு ஃபோல்டர்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு கேளுங்களேன் இப்போ வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்குறீங்க டெஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் கொடுக்குறீங்க இங்கிலீஷ் கொடுக்குறீங்க உங்களுடைய ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ்க்கான டெஸ்ட் பேப்பரும் டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க டீச்சர்ஸ் வந்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் கொண்டு வரீங்க இப்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இல்லையா சரி என்னது அது இருபது இருபது பேப்பர் இருக்குது டெஸ்ட் பேப்பர் இதை நம்ம எப்படி வந்து நம்ம அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு தனித்தனியாக வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்க இல்லையா ஏதோ ஒரு ரேப்பர் போட்டோ ஏதோ ஒன்று போட்டு தமிழ்லாம் இதில் வைக்கலாம் இங்கிலீஷ்லாம் அதில் வைக்கலாம் சயின்ஸ்லாம் இதில் வைக்கலாம் டேட்டு வரையும் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்க பார்த்தீங்களா அதுதான் எப்போ வந்து ஒரு இது தனியாக வச்சு இந்த பேப்பர்ஸ்லாம் கொண்டு போய் வைக்கிறீங்களோ அதுதான் அந்த பேப்பர்ஸு ஃபைலு நீங்கள் ஒரு ரேப்பர் போட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபோல்டர் இப்போ அது மேலே என்ன எழுதிடுவீங்க சயின்ஸ் சயின்ஸுன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு கவர்க்குள்ளேயோ இதிலையோ ஒன்று போட வச்சிங்க அப்போ அதில் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை ஃபைல்களும் அதில் தான் இருக்கும் அதே போல் தமிழுக்கு எடுத்திங்க அப்படின்னா தமிழுக்குன்னு மேலே நீங்கள் போட்டுட்டீங்க ஒரு கவர் போட்டுனா தமிழில் என்னென்ன பேப்பர்ஸ் அதாவது ஃபைல்ஸோ அதெல்லாமே இருக்கும் இதுதான் வந்து ஃபோல்டருக்கும் ஃபைலுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிக்கெலாம் போனீங்கன்னா கூட அப்படிதான் ஒரு செல்ஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் கதைகள் மட்டும் அதில் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சிறுவர் கதைகள் ஒவ்வொரு புக்கும் வந்து ஃபைல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அடுக்கி வச்சிருக்கிற ஒரு கபோர்டு வந்து ஃபோல்டர்னு வச்சுக்கிங்க புரியுதா சரி அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அழுத்தும்பொழுது மாதிரி வரும் இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் இந்த செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ப்ளூ கலர் லைட் ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது என்ன இருக்குது இதெல்லாம் ஃபைல்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸில் இருக்கிற ஃபைல்ஸ் ஆக்சரிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது ஃபோல்ட்ரு இதுக்குள்ளே ஏன் ஃபோல்டராக இருக்குன்னா இதுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது இதை பாருங்க கிளிக் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாமே ஃபோல்ட்ரு தான் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபோல்ட்ரு தான் ஆனால் இங்கே பாருங்கள் ஒன்று இருக்குது பெயிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த பெயிண்ட்டு வந்து இது ஒரு அப்ளிகேஷன் தான் இதுக்குள்ளே நம்ம போனீங்கன்னா நம்ம நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் வரையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோல்டருங்கிறதுக்காக காட்டுறேன் சரி அடுத்தது வந்து இதுக்கு மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சரி எப்படி வந்து நம்ம ஃபோல்டரை உருவாக்குறது அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அதாவது மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ ஓப்பன் பண்ணோன்னே ஒன்று வரும் இல்லையா அப்போ நீங்கள் வந்து மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணும் ரைட் கிளிக் பண்ணும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு பாப்பப் மெனுன்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக ஒரு கட்டத்தில் என்னென்னவோ நிறைய எழுதிருக்கும் அதில் வந்து என்ன இருக்கும்னா நியூன்னு இருக்கும் நியூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொன்று வரும் அதில் வந்து ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுதான் ஃபோல்டர் புரியுதா சரி அடுத்தது வந்து அதுக்கப்புறம் நிறையா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் பெரிய கிளாஸில் போய் சேர்ந்துக்குங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி யூஸ் கைட் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கைட் போர்டுங்கிறது ஒன்றும் இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி யூஸ் கைட் போர்டு டு கோ டு த அன்னோன் பிளேசஸ் லைக் தட் வென் பி வி ஆன் த கம்ப்யூட்டர் அந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டார்ட் பண்ணாக்கு முதல் காமிச்ச பார்த்தியா ஃபோல்ட்ரு காமிக்கதா காமிச்ச பார்த்தீங்களா அப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் அழுத்துனாவே நம்மளுக்கு வந்து எங்கேலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது அப்போ என்ன ப்ரோக்ராம் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சரி ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அந்த ஃபோல்டருக்கு ஏதோ ஒரு நேமையும் கொடுத்துட்றீங்க அப்போ எப்படி வந்து ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்து இந்த பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம்னா இந்த பெயிண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டர் சென்டர்லாம் கூட போயிருப்பீங்க இந்த பெயிண்ட் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஒரு பிக்சரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ப வரைஞ்சிருப்பீங்க அதில் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறீங்க அது சேவ் பண்ணால் அது என்ன ஃபைல் அது வந்து ஒரு டிராயிங் ஃபைல் இல்லையா அது வந்து நிறைய அந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்க டெய்லி டெய்லி வரைஞ்சிட்டிங்க அது அங்கங்கே இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்கணும் அப்போ ஒரு ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணும் என்ன பண்ணணும் டெஸ்க்டாப்பில் போய் ரைட் கிளிக் பண்ணி நியூனு கொடுத்தோம்னா அதில் ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வரும் அந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் மறுபடியும் பண்ணிங்கன்னா ரீநேம்னு இருக்கும் ரீநேம் பண்ணி நீங்கள் என்ன என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் பேர் வந்து வச்சுக்கலாம் அல்லது வந்து ட்ராயிங் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி கூட போட்டுக்கலாம் அல்லது வந்து பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுவிட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து டிராயிங் வரைகிறீங்களோ பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை கொண்டு போய் அதில் போட்டுக்கலாம் சரி அடுத்தது இதுதான் நான் சொன்னேன் பெயிண்ட் அப்போ வச்சு பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு கதை சொல்கிறதுக்கும் அதுவே கதையை வந்து ரியலாக வந்து அப்படியே மானிட்டரில் ஓடிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் சினிமா சினிமாவை தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சினிமா வந்து நல்லா மனசில் பதிஞ்சிடுது என்ன காரணம் ஒரு பாட்டி வந்து கதை சொல்லும் பொழுது அது ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இல்லை ஆனால் அதுவே வந்து கதாபாத்திரங்களாக உருவங்களாக கொண்டு வரும்பொழுது ஒரு குதிரை வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அந்த குதிரை வந்து அங்கே வர மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா இதுதான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க விஷுவல் கம்யூனிகேஷன் இது வந்து இந்த சினிமாங்கிறது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டோரி ஃபோட்டோ கேலரி அண்டு ஃபோட்டோ ஸ்டோரி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்களே ஒரு ட்ராயிங்ஸ் நிறைய வரைஞ்சி வச்சுருக்கீங்கன்னு சொன்னோம் இல்லையா இதை வந்து ஒரு வீடியோவாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க நிறைய வீடியோவாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது என்னென்னா ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிற அப்ளிகேஷன் அந்த ஃபோட்டோ ஸ்டோரிக்கு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணுன்னாக்கா நிறைய அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் ஆட் பண்ணி வீடியோவாக மாற்றுன்னு நம்ம க கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வீடியோவாக மாறிடும் ஒன்றும் இல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தாருன்னா அப்படின்னா அவர் பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் ஒரு மேரேஜுக்கு அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதை பாருங்கள் அவர் நிறைய அதில் வந்து மாடிஃபை பண்ணியிருப்பார் ஒரு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு தடவை தெரிகிற மாதிரி அஞ்சு தடவை தெரிகிற மாதிரி அந்த மாதிரி எதிர்த்து பார்க்குற மாதிரி இந்த மாதிரி திருமண ஆல்பங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணுறது வந்து ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஃபோட்டோ ஸ்டாப்புங்கிற அப்ளிகேஷன் அதை பயன்படுத்தி நிறைய பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய இருக்குது இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க அதுலேயே வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பிகினிய நியூ ஸ்டோரி இது ஓப்பன் பண்ணால் நியூ நியூஸ் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அடுத்தது இம்போர்ட் பிக்சர்னு வரும் இம்போர்ட் பிக்சருங்கிறது நான் ஏற்கனவே நீங்கள் என்ன ஃபைல் வச்சுருக்கிறீங்களோ என்ன எதை வீடியோவாக ஆக்கணுமோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணி வரிசையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவோ மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னாக்க வியூ யுவர் ஸ்டோ பண்ணிவிடுவோம் வீடியோவோ மாற்றிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் வீடியோவையும் பார்த்துக்கலாம் வியூ ஸ்டோரி அப்படின்னா சரி அதுக்கு வந்து நம்ம கிராஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுலேயே மியூசிக் சேர்த்துறோம் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்குமே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சொல்லியிருக்காங்க அப்புறம் போட்டோஸ் தெரிய நாமளே உருவாக்கலாம் இன்னமும்